தமிழ் புலவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் 201st பிறந்த ஆண்டு விழா சென்னை எத்திராஜ் கல்லூரியில் செவ்வாய்க்கிழமை நடந்தது. டாக்டர் ஓ வி சாமிநாத ஐயர் நூல் நிலையமும் எத்திராஜ் மகளிர் கல்லூரி தமிழ்துறையும் இணைந்து இவ்விழாவை நடத்தியது. இவ்விழாவில் கலந்து கொண்ட விஐடி நிறுவனர் மற்றும் வேந்தர் ஜி விஸ்வநாதன், மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் மாணவர் ஓ வி சாமிநாத ஐயர் தன் ஆசிரியரை பற்றி 2 நூல்கள் எழுதியுள்ளார் என்றும், அதில் ஆசிரியரின் தமிழ் நூல் தேடுதல் குறித்தும் அவரது நூல்களை தேடும் முயற்சிகள் குறித்தும் விரிவாக விளக்கியுள்ளார் என்றும் கூறினார். இவ்விழா தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி என்றும் அவர் கூறினார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் 201st பிறந்து தமிழ்நாட்டிலே அரிய சாதனையை தமிழ் மொழிக்கு செய்தவர். அவர்தான் தமிழ் புலவர்களிலேயே அதிகமான கவிதைகள் இயற்றியவர்கள். காப்பியங்கள், பிரபந்தங்கள், தனிப்பாடல்கள் என்று அதிகமான தமிழ் பாடல் எழுதியவர். அவருடைய மாணாக்கர் தான் நாடறிந்த உவே அவர்கள், உவே சாமிநாத ஐயர் அவர்கள். உவே சாமிநாத அவர்களால் தான் பிள்ளை அவர்களை பற்றி நிறைய நம்மால் தெரிந்து கொள்ள முடிந்தது. அவர்கள் 2 வகையாக 1931-34 ஒன்றும், 1940 ஒன்றும் தன்னுடைய குருவினுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறார்கள். அது எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டும். அன்றைக்கு எப்படி அவர்கள் தமிழ் சுவடிகளை தேடி தேடி கண்டுபிடித்து தமிழ் நூல்களை உருவாக்கினார்கள் என்பது மிகப்பெரிய வரலாறு. அந்த வரலாற்றை நம்முடைய இளைஞர்கள், மாணவ மாணவிகள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இன்றைய விழாவை உவேசா நூல் நிலையமும் எத்திராஜ் மகளிர் கல்லூரியும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக தமிழ் சமுதாயத்திற்கு இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாகும். எத்திராஜ் கல்லூரி முதல்வர் நிர்மலா, தமிழ்துறை தலைவர் அங்கையர் கண்ணி, டாக்டர் ஓ வி சாமிநாத ஐயர் நூல் நிலைய பொருளாளர் சுவாமிநாதன், நூல் நிலையத்தின் துணைத் தலைவர் சுந்தரமூர்த்தி மற்றும் செயலாளர் சத்தியமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர்.